மதுரையில் தள்ளாத வயதிலும் சுண்டல் விற்று வாழ்ந்து வரும் முதிய தம்பதிக்கு மாவட்ட நிர்வாகம் உதவ வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது செல்லூரை சேர்ந்த நடராஜன் கணபதி அம்பாள் தம்பதிக்கு குழந்தைகள் இல்லை வாடகை வீட்டில் வசித்து வரும் இருவரும் முப்பது ஆண்டுகளாக சுண்டல் விற்று பிழப்பை நடத்தி வருகின்றார்கள் ஊரடங்கு நாட்களில் உணவுக்கு கூட வழியின்றி பட்டினி கிடந்த தம்பதிகள் இவர்களுக்கு உதவ அக்கம் பக்கத்தினர் உதவி வந்திருக்காங்க முதியோர் உதவித் தொகையான ஆயிரம் ரூபாயும் அன்றாடம் சுன்றல் விற்கும் ரூபாய் முதல் நூறு ரூபாயும் இது மட்டுமே இருவருக்கும் ஆதாயமாக உள்ளது வீட்டு வாடகைக்கு மட்டும் மாவட்ட நிர்வாகம் வழி செய்தால் இருக்கும் கொஞ்ச காலத்தையும் ஓட்டி விடுவோம் என்கின்றனர் இந்த முதிய தம்பதிகள் மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க